வணக்கம். ஐஓஎஸ் 17.6 வெர்ஷனை ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. நேற்று நைட்டு வந்திருக்குங்க. இந்த ஐஓஎஸ் 18 பீட்டா வெர்ஷன்ஸோட சேர்த்து நம்மளுக்கு ஸ்டேபிள் அப்டேட்டான 17.6 வந்து அவைலபிளாக இருக்குது. ரிலீஸ் நோட்ஸில் இம்பார்ட்டன்ட் பக் ஃபிக்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த 17 லைன் அப்டேட்டுன்னு சொல்லலாங்க. அதனால் எதுவும் பெண்டிங் ஃபீச்சர்ஸ் இல்லாததுனால இனிமேல் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பக் ஃபிக்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் தான் பார்த்திங்கன்னா வரும். இந்த 17.6 சேர்த்து நம்மளுக்கு ஐபேடுக்கும் சேம் 17.6 அவைலபிளாக இருக்குது. அண்ட் 16 வெர்ஷன் கம்பேட்டபிளான ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸுக்கு 16.7.9 வெர்ஷனும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட சேர்த்து மேக் கம்ப்யூட்டர்ஸுக்கு மேக்ஓஎஸ் சொனோமா 14.6 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென்டியூரா கம்பேரபிள் மேக் கம்ப்யூட்டர்ஸ்க்கு 13.6.8 மான்ட்ரே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓல்டர் மேக் கம்ப்யூட்டர்ஸுக்கு 12.7.6 வந்திருக்குங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு வாட்சுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச்ஓஎஸ் 10.6 வந்திருக்கு. ஃபீச்சர்ஸ் எதுவும் புதுசாக ஆட் பண்ண கிடையாதுங்க. போத் ஆப்பிள் டிவி அண்ட் வாட்சுக்கு வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி அண்ட் பக் ஃபிக்ஸஸ் மட்டும்தான் வந்திருக்கு. மேக் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் சொனோமா வெர்ஷனில் M3 14 இன்ச் மேக்புக் ப்ரோ மாடல் வந்து நீங்கள் சப்போஸ் வாங்கியிருந்திருந்தீங்க அப்படின்னா அதில் மட்டும் உங்களுக்கு டியூவல் டிஸ்பிளே சப்போர்ட் வந்து கிளாம்ஷெல் மோடில், அதாவது டிஸ்பிளேவை லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும் போது ரெண்டு மானிட்டர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பக் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு மேக்ஓஎஸ் சொனோமா 14.6 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 17.6 ஐஓஎஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் அண்ட் பக் ஃபிக்ஸஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் ஓவரால் நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனோட ஸ்டெபிலிட்டி, ஐபேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐபேடோட ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி 17.5.1 இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணலாம். சில ஹை கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி ரிஸ்க்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கர்னல் ரிலேட்டடான செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரெண்டு மாதத்தில் நம்மளுக்கு iOS 18 அப்டேட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுனால இனி மேஜர் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு 17.7 ஆப்பிள் பீட்டாவில் கொண்டு வருவாங்களான்னு ரொம்பவே டவுட்டாக இருக்குங்க. ஏதாவது பக் ஃபிக்ஸஸ் அதிகமாக பண்ணணும்னா மேபி மேஜர் ரிலீஸ் வரலாம். அதர்வைஸ் இனி வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாம் 17.6.1, 6.2, 6.3 அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை விட்டுட்டு அடுத்தது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா iOS 18 அப்டேட்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் உடனே iOS 18 அப்டேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாதுங்க. இதில் ஸ்டேபிளாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 18.1 அல்லது 18.1.something அப்டேட்ஸ் வரும்போது நீங்கள் அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு யூசர்ஸ் ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் உங்களோட ஐஃபோனில் இந்த 17.6 அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் அதை அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ask.tyrobinpro.com ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கலாம். பட் கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ask.tyrobinpro.com அல்லது ஃபேஸ்புக் குரூப்பை பயன்படுத்துங்க. ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.